அனைவருக்கும் வணக்கம். ஐம்புலன்களில் முக்கியமானது கண். கண்ணை இமை காப்பது என்ற பழமொழியே கண்ணின் அருமையை உணர்த்தும். கண்ணில் பிரச்சனை என்றால் உடனடியாக நாம் கவனிக்க வேண்டும். உடலில் பாய்ந்தோடும் இரத்தத்தில் மட்டும் அழுத்தம் ஏற்படுவதில்லை, கண்ணிலும் சில சமயங்களில் ஏற்படுகிறது. அதுவே கண்ணழுத்த நோய் என அழைக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் இதை க்ளோக்கோமா என அழைப்பார்கள். இந்த நோய் முதியோரை மட்டுமல்லாமல் பிறந்த குழந்தைகளையும் தாக்கும். நம் கண்ணின் முன்பகுதியில் உள்ள அறையில் சுரக்கும் நீரின் அழுத்தம் சாதாரண நிலையில் இருந்து படிப்படியாக அதிகரித்து பார்வை நரம்பினால் தாங்கக்கூடிய அளவை தாண்டும் போது க்ளோக்கோமா பாதிப்பு தலை தூக்குகிறது. கண்ணழுத்த நோயில் இரண்டு வகைகள் உள்ளன. முதல் வகை மரபு வழி சார்ந்தது. பிறவியிலேயே இதன் பாதிப்பு இருக்கும். எனவே குழந்தை பிறந்ததும் முழுக்கண் பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். அந்த பரிசோதனையில் குறைபாடு கண்டுபிடிக்கப்பட்டால் அதன் பாதிப்பை தடுக்கலாம். இரண்டாவது வகை கண்ணழுத்த நோய் யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், மன அழுத்தம் மற்றும் காயங்கள், கண்ணில் சதை வளர்ச்சியினால் ஏற்படும் அழுத்தம் போன்றவற்றாலும் வரலாம். விழிப்பந்தின் உள்ளே வலி மற்றும் தாங்க முடியாத தலைவலியே இதன் அறிகுறி ஆகும். 40 வயதிற்கு மேல் கண்ணழுத்தம் மற்றும் கண் நரம்புகள் பாதிப்பு போன்றவற்றிற்கு தொடர் பரிசோதனை அவசியம். காரணம், பரிசோதனைகளின் முடிவில் பாதிப்புகள் தெரிய வந்தால் சொட்டு மருந்து மற்றும் மாத்திரைகள் கொடுத்து குணப்படுத்தலாம். கண்ணழுத்த நோயால் கண் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருந்தால் அறுவை சிகிச்சை செய்து பார்வை இழப்பை தடுக்கலாம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.